வணக்கம் மக்களே, மீண்டும் ஒரு புது வீடியோவில் உங்களை சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம். என்னுடைய கம்பெனி நேம் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃபேப்ரிகேஷன், என்னுடைய நேம் ராஜன், என்னுடைய பார்ட்னர் நேம் தினேஷ்குமார். இப்போ நம்ம என்ன ஒர்க் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த க்ளே டைல் ரூஃபிங் ஒர்க் தான் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இது ஆல்ரெடி போட்ட வீடியோ தாங்க. பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு பார்ட் போட்டேன் ஜாலி எடுக்கிறது, அதுக்கு ஒரு மூணு நாளுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன், ஃப்ரேமிங் ஒர்க் பண்ணுறது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஓடுகளெல்லாம் நம்ம எப்படி அடுக்கிறோன்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம். நீங்கள் நம்ம கூட இணைப்பில் இருங்கள். இணைப்பில் இருந்தீங்கனாக்கா இந்த ஓடுகளை எப்படி அடுக்கிறது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். நீங்கள் இந்த ஒர்க்கை பார்த்துட்டு நீங்கள் ஒரு ஃபேப்ரிகேட்டராக இருந்தீங்கன்னா நீங்களும் இந்த ஒர்க்கை பண்ணலாம், எங்கள் கூட இணைந்திருங்கள். இப்போ பாருங்கள், அவர் ஓடு அடிக்கிட்டு இருக்கார் பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓடு நம்ம போட்டிருக்கோம், கீழே வந்து பூ ஓடும் போட்டிருக்கோம், மேலே பார்த்தீங்கன்னா ரூஃபிங் டைலும் போட்டிருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா கீழே இருக்க அந்த பூவோடு அடிக்கிட்டு அது மேலே இருக்க ஓடுங்களை அப்படியே அடுக்கணும். இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஓடு அப்படியே ஃபஸ்ட்டு ஓடு ஃபுல் லேயர் அடுக்கணும், ஃபுல் லேயர் அப்படியே பாதி அடுக்கிட்டு அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா அடுத்த லேயர் வரும்போது ரெண்டு ஜாயிண்ட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கீழே அடிக்கிட்டிங்கன்னா ஜாயிண்ட் வரும், எல்லா ஓடுக்கும் ஜாயிண்ட் வரும். அதுக்கு மேலே அடுத்த லேயர் ஓடு அடுக்கும் போது ரெண்டு ஜாயிண்ட்டுக்கு சென்டராக தான் இந்த ஓடு உட்காரணும். மேலே நீங்கள் அடுக்க போகிற ஓடு இந்த ரெண்டு ஜாயிண்ட்டு உட்காருதுங்களா, உட்காஞ்சதுன்னா மேலே வைக்கிற ஓடோடைய சென்டரு இந்த ஓடுடைய ஜாயிண்ட்டு, அதுக்கு நேராக தாங்க உட்கார வைக்கணும். அப்படியே உட்கார வச்சிங்கன்னா தாங்க உங்களுக்கு ஃப்யூச்சர் ஃபுல்லாகவே லீக்கேஜ் இல்லாமல் நல்லபடியாக இந்த ஒர்க்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் பண்ணுற ஒர்க்காக இருந்தாலும் இதில் பாருங்கள், இந்த இக்கட்டான நல்ல இடத்துலலாம் பார்த்திங்கனாக்கா ஒர்க் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ரொம்ப கஷ்டமான கொஞ்சம் ஒர்க்கு தான் அந்த சன்ஷைட் மாதிரி தெரிஞ்சு பார்த்திங்களா பால்கனி, அதில் தாங்க கொஞ்சம் உட்காந்து அடுக்கிறதுக்கெலாம் கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. நீங்கள் பாருங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாகவே நீங்கள் பார்த்துட்டு வரலாம். இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஜாலியெலாம் நம்ம அடிக்கிருக்கோம், அந்த ஜாலியெலாம் நம்ம எப்படி அடிக்கிருக்கோன்றதை பார்த்திங்கன்னா நேற்று போட்ட வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். இப்போ பார்த்துட்டு வாங்க. இந்த ஓடுங்களை அடுக்கிறது ஒன்றும் அவ்வளோ பெரிய கஷ்டமான விஷயம்லாம் கிடையாதுங்க. பார்த்தீங்களா, நீங்கள் அந்த ஓடை பாருங்கள், இந்த ஓடுடைய முடிவு பாருங்கள், அந்த ஓடுடைய முடிவு பாருங்கள். எல்லாம் ஓடோட முடிவும் பார்த்திங்கனாக்கா ஒரு மாதிரி ஜிக்ஜாக்காக தான் போகும், ஓகேங்களா? கரெக்டாக இந்த ஜாயிண்ட்டு எங்கே இருக்குது பாருங்கள், அதுக்கடுத்து அந்த ஜாயிண்ட் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். நீங்கள் பார்க்கும்போதே நல்லா உங்களுக்கு பார்க்கும்போதே உங்களுக்கு புரிஞ்சிடும். ஒரு நீங்கள் பக்கமான ஒரு ஃபேப்ரிகேட்டராக இருந்தீங்கனாக்கா இந்த ஒர்க்கை நான் பண்ணுறதை பார்த்து நீங்கள் வந்து புரிஞ்சிக்கலாம். பாருங்கள், நல்லபடியாக ஓடு அடிக்கிட்டே வந்துட்டுருக்காரு. பார்த்தீங்கன்னா இந்த வில்லால் இருக்கிற வீடுங்க எல்லாமே அழகாக தாங்க இருக்குது. சொல்ல பார்த்திங்கன்னா இந்த வீடு ரொம்ப அழகாக தான் இருக்குது. பட் வந்து இந்த வீட்டுக்கு நம்ம இந்த ஓடு போடுவோ, இந்த அழகை இன்னும் அழகாக்கியிருக்கு இந்த ஓடுனுடைய வேலை. நீங்கள் பார்க்கலாம், சூப்பராக இருக்குது இந்த ஓடுனுடைய வேலை. இதே போல் ஒர்க்லாம் உங்களுக்கும் பண்ணணுனாக்கா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃபேப்ரிகேஷனை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கனாக்கா உங்களுடைய வேலையை நாங்கள் சிறந்த முறையில் பண்ணி கொடுப்போம். அதே மாதிரி உங்களுக்கு வேலையில் எதனா டவுட் எதனா இருக்குது அப்படின்னாக்கா நம்மளை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். நீங்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இந்த ஒர்க்கை எப்படிங்க பண்ணுறது, அதை பற்றின ஒரு விஷயம் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கனாக்கா நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து உங்களுடைய டவுட்டை நாங்கள் கிளியர் பண்ணி வைப்போம். அதே மாதிரி ஒரு சில கஸ்டமர்ஸ் இருக்காங்க, அவங்க ஃபோன் பண்ணி எவ்வளோங்க ஆவரேஜாக வரும் ரேட்டு, ஒரு கொட்டேஷன் மாதிரி கொடுக்க முடியுமா அப்படின்னு சொன்னாலும் நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருப்போம். நாங்கள் உங்களுடைய கொட்டேஷன், நாங்கள் உங்களுக்கு தேவைப்படுற கொட்டேஷனை நாங்கள் கொடுப்போம். ஃபேப்ரிகேட்டரும் பார்த்திங்கன்னா நிறைய பேசலாம், நிறைய பேர் கால் பண்ணுறாங்க நமக்கு. நம்ம கால் பண்ணி இந்த ஒர்க்கில் டவுட் இருக்குங்க, என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணி இந்த ஒர்க்கை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கால் பண்ணுறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சில நண்பர்கள் பார்த்திங்கன்னா கமெண்ட் பண்ணுவாங்க, கமெண்ட் பண்ணி உங்கள் ஒர்க் சூப்பராக இருக்குது ப்ரோ, நல்லா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து கமெண்ட் செக்ஷன்ஸில் பார்த்திங்கன்னா கமெண்ட்ஸ்லாம் வருது, அதுவும் நமக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கு. அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு சில பேர்லாம் பார்த்திங்கன்னா பெங்களூர்லேருந்து கூட மெசேஜ்லாம் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி மார்னிங் பார்த்திங்கன்னா ஒருத்தர் மெசேஜ் பண்ணார், ஒரு பெங்களூரில் ஒரு இன்ஜினியர் போல் ஃபோன் மெசேஜ் பண்ணிவிட்டு இந்த மாதிரிங்க என்னென்ன செக்ஷன் மெட்டீரியல்லாம் யூஸ் பண்ணோம் அதெல்லாம் கொஞ்சம் எனக்கு சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டார். ஏன் சார், என்ன ப்ராப்ளம், எதுக்காக கேட்குறீங்க சார்? நான் சொல்கிறேன் சார், என்ன ப்ராப்ளம் சார் சொல்லுங்கள் சார். இல்லைங்க, நாங்கள் ஒரு ஃபேப்ரிகேட்டர் வச்சு இங்கே பண்ணுறோம், அவங்க ஒரு செக்ஷன் மெட்டீரியல் சொல்கிறாங்க, அதுதான் இதுக்கு போடணுமான்னு சொல்லிட்டு நமக்கு வந்து தெரியலங்க. உங்களுடைய வீடியோ நான் பார்க்குறேன், நீங்கள் ரெகுலராக இந்த ஒர்க்கே பண்ணிகிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு இதில் அனுபவங்கள் அதிகமாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் கேட்குறேங்க, அதனால் நீங்கள் சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டார். கண்டிப்பாக சொல்கிறேன் சார், நாங்கள் அதுக்காக தான் சார் நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய டவுட்டை நாங்கள் கிளியர் பண்ணி வச்சோம். அதே மாதிரி உங்களுடைய டவுட்டையும் நாங்கள் கிளியர் பண்ணி வைப்போம். நீங்கள் பாருங்கள், நீங்கள் கூட ஒரு பாட்டு கூட ஒன்று இருக்குங்க தமிழில், நல்ல பாட்டுங்க, கல்லிலே கலைவன் நம் கண்டான் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு ஒன்று இருக்குது,
அதே மாதிரி தாங்க இந்த கல்லில் தாங்க இதனுடைய அழகே இருக்குது. அழகுன்றதுனா நல்லா பயமாக இருக்குங்க, சூப்பராக இருக்குது, நீங்களே பார்க்கலாம். என்னென்னா இதை அடுக்கிறது வந்து கொஞ்சம் மேலே கொஞ்சம் அடுக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் வந்து ஒர்க் அடுக்கிறது ஈஸி தான், மேலே கொஞ்சம் அடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம், அவ்வளோதான். மற்றபடி வர்றது ஏன்னா கொஞ்சம் ஒரு குறுகலான இடமா இருக்குது பார்த்திங்களா, அந்த பைப் மேலே உக்கஞ்சிட்டு அடுக்கிறதுலாம் கொஞ்சம் கஷ்டம்தான். அதுவும் நீங்கள் கொஞ்சம் பார்த்து அடுக்கும் போது கொஞ்சம் சேஃப்டியாக கொஞ்சம் பார்த்து நல்லா அடுக்குனீங்கனாக்கா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஓகேங்களா. அதே மாதிரி பாருங்கள், ஓடு பாருங்கள், உங்களுக்கு எப்படி என்ன சொல்கிறது, அப்படியே பாருங்கள், ஜிக்ஸாக் ஜிக்ஸாக்காக ஓடு போகும். ஓடு பார்த்திங்கன்னா ஓடுடைய ஜாயிண்ட்டு ரெண்டு ஜாயிண்ட்டுமே ஒரே இடத்துல இருக்காது உங்களுக்கு. ஓடு பார்த்திங்கன்னா இந்த ஜாயிண்ட் இங்கே இருக்கும், அதுக்கு அடுத்த ஜாயிண்ட் ஓடுடைய சென்டரில் இருக்கும், அவ்வளோதாங்க. இவ்வளோதாங்க இந்த ஓடு எடுக்கிற மெத்தடே பார்த்திங்களா. எனக்கு பார்த்திங்கன்னா இன்னொரு ஒரு சில கமெண்ட்ஸ்லாம் வருது, ஒரு அவங்க என்னவா இருக்காங்கன்னா பார்த்திங்கன்னா ஒரு ஃபேப்ரிகேட்டராக இருக்காங்க. நீங்கள் வந்து எதுக்கு எல்லா ஒர்க்கும் இந்த மாதிரி ஓப்பனாக சொல்கிறீங்க? இப்போ உங்களை மாதிரி ஒர்க்கு எல்லாருக்கும் சொல்லி கொடுத்தீங்கனாக்கா ஒரு சில பேர்லாம் பார்த்திங்கன்னா எல்லா ஒர்க்கையும் கற்றுக்கிட்டாங்க, அப்புறம் எங்களுக்கு வேலை இல்லாமல் போயிடுது அப்படின்லாம் சொல்லிட்டு ஒரு சில ஃபேப்ரிகேட்டர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா எங்களை கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம அதெல்லாம் ஒரு பெருசாக எடுத்துக்கிறது இல்லைங்க, ஓகேங்களா. நமக்கு தெரிஞ்ச விஷயத்த ஒரு நாலு பேருக்கு சொல்லி கொடுக்குறதுக்காக தாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃபேப்ரிகேஷன் சொல்லிட்டு நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். நம்மளுடைய ஆரம்ப கட்டம் கொஞ்சம் கஷ்டமாக போனாலும் இப்போ திரிக்க சூழ்நிலைக்கு கொஞ்சம் நல்லாவே போயிட்டுருக்குங்க, ஓகேங்களா. நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்சதை நாலு பேரும் சொல்லி கொடுக்கணும்னு நினைக்கிறோம். அதே மாதிரி தாங்க நான் எங்களுக்கு வந்து எங்கள் மேஸ்திரி எங்கள் ஓனருங்க எங்களுக்கு வேலை சொல்லி கொடுக்கலன்னா நாங்கள் இந்த நிலைமைக்கு வந்திருக்க மாட்டோம், ஓகேங்களா. அவங்களும் எங்களுக்கு சொல்லி கொடுக்கக்கூடாதுன்னு நினச்சாக்கா இந்த மாதிரி ஆயிருக்காதுங்க. அதே மாதிரி தான் எங்களுக்கு தெரிஞ்சதை நாங்கள் மற்ற நாலு பேரும் சொல்லி கொடுக்குறோம். அதை வச்சு உங்களுடைய திறமையில் நீங்கள் வந்து வளர்ந்து வாங்க. அதுக்கு நாங்கள் கண்டிப்பாக பக்கத்துணையாக இருப்போம், நீங்கள் நம்மளை கால் பண்ணுங்கள். இந்த ஒர்க்கை நம்ம எங்கே பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஊரப்பக்கத்தில் தாங்க பண்ணியிருக்கோம். ஊரப்பக்கம் ரயில்வே ஸ்டேஷன் பேக் சைடில் தான் இந்த ஒர்க்கை நம்ம பண்ணியிருக்கோம். இந்த ஹவுஸ் ஓனர் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் ரொம்ப நல்ல மனுஷன், ரொம்ப தங்கமான மனுஷன், நல்லா ஒரு ஜாலியாக பேசுகிறாரு, நல்லா ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருக்காருங்க. இந்த மாதிரி நல்லபடியாக ஒர்க்கும் நாங்களும் அவருக்கு எந்த ஒரு குறையும் வைக்காமல் ஒர்க்கை பார்த்திங்கன்னா பக்காவாக ஒரு நீட்டாக அவருக்கு நாங்கள் வாங்கின காசுக்கு ஒர்க்கை பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஃபினிஷிங்காக பண்ணி கொடுத்துட்டு தான் அவருக்கு நாங்கள் ஒர்க் பண்ணி கொடுத்துட்டு வந்திருக்கோங்க. அதே மாதிரி தாங்க நாங்களும் உங்களுக்கு நல்லபடியாக உங்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் வேலை செஞ்சு கொடுப்போங்க. அதுக்கு தாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃபேப்ரிகேஷன் இருக்குது. நமக்கு பார்த்திங்கன்னா மப்சல் சைட்லேருந்துலாம் பார்த்திங்கன்னா ஒரு சில நண்பர்கள்லாம் கமெண்ட் பண்ணுவாங்க, பிரதர் உங்கள் ஒர்க்கு ரொம்ப நல்லாயிருக்கு, பிரதர் நீங்கள் ஒர்க்லாம் நிறைய பேர் சொல்லி கொடுக்குறீங்க பிரதர், எங்களுக்கெல்லாம் யாரும் இந்த மாதிரி சொல்லி கொடுக்கவே இல்லை பிரதர், உங்களுடைய ஒர்க்கை பார்த்து தாங்க பிரதர் நான் வந்து ஒரு சில ஒர்க்கெலாம் நான் எடுத்து பண்ண ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் ஒர்க் சொல்லுவாங்க, பிரதர் இன்றைக்கி வந்து இந்த மாதிரி வீடியோ ஒன்று போடுங்க பிரதர், எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஒர்க் பண்ணி ஒரு வீடியோ போடுங்க பிரதர், அந்த மாதிரி சொல்லுவாங்க, ஓகேங்களா. அந்த மாதிரி சொன்ன நண்பர்களுக்கெல்லாம் நாங்கள் வந்து பண்ணி கொடுத்துருக்கோம், வீடியோ பண்ணி மொத்தமாக போடுவோம். அவருடைய எந்த ஊர்லேருந்து கால் பண்ணாலும் அதை மென்ஷன் பண்ணியிருப்போம், இல்லைனாக்கா ஒரு நண்பர் சொல்லியிருந்தாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சொல்லியிருப்போம். அதே மாதிரி உங்களுக்கும் வேறு எதனா ஒரு வித்தியாசமான ஒரு வேலையை பற்றி தெரிஞ்சுக்கணுமா, இல்லை உங்களுக்கு தெரியாத வேலையை பற்றி எதனா தெரிஞ்சுக்கணுமா, அப்படி உங்களுக்கு எதனா டவுட் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் வந்து அதுக்கு அந்த வேலை வரும்போது உங்களுடைய பேரையோ இல்லைனா உங்கள் பேரை சொல்லி நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கனாக்கா அந்த ஒர்க் பண்ணும்போது நாங்கள் வந்து உங்கள் பேரை சொல்லிவிட்டு அந்த வீடியோ நாங்கள் போட்டு விட்ருவோம். அப்போ நீங்கள் அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம். மேக்ஸிமம் பார்த்திங்கனாக்கா இது எல்லாருமே கேட்குற ஒர்க்கும் வந்து அந்த டைமில் கிடைக்குமா வருமா அப்படின்றது தான் கொஞ்சம் டவுட்டு. நீங்கள் வந்து நம்ம நார்மலாக ஃபேப்ரிகேஷன் சம்மந்தப்பட்ட ஒர்க்கு எல்லாம் கேட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை, ஒரு சில ஒர்க்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ஒர்க்லாம் கேட்டிங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். அந்த ஒர்க்கு வந்துச்சுன்னா பரவாயில்ல, நம்ம பண்ணி கொடுத்துடலாம். வரலனாக்கா உங்களுக்காக எதுனா ஒரு அதே போல் ஒர்க்கை எடுத்து தான் பண்ணி உங்களுக்கு டெமோ போடணும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், அவ்வளோதான் இந்த ஒர்க்கு முடிய போகுது. ஓகே, நான் வந்து இவ்வளோ பேசுகிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்க தேவையில்ல. உங்களுக்கு வந்து என்னுடைய வேலையில் எதனா தப்பு இருந்தால் கூட நீங்கள் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக அந்த தப்பை திருத்திக்கிறேன். அந்த திருத்திக்கிற மனப்பக்குவத்தில் தான் நான் இருக்கேன், ஓகேங்களா. நீங்கள் என்ன சொல்கிறது நான் என்ன செய்கிறது அப்படியாப்பட்ட ஆள் நாங்கள் கிடையாது. நீங்கள் சொல்லுங்கள், கண்டிப்பாக என்னுடைய வேலையில் எதுனா தப்பு இருக்குது, என்னுடைய வேலையில் எதுனா குறை இருக்குனாக்கா கண்டிப்பாக நாங்கள் திருத்திப்போம். நீங்கள் பார்த்திங்கன்னா நம்மகிட்ட ஒரு ஃப்ரெண்ட்லியாக பேசலாம்,
நான் கண்டிப்பாக உங்களுடைய அனைத்து சந்தேகத்தையும் தீர்த்து வைப்போம். நீங்கள் எங்கள் கூட இணைப்பில் இருங்கள். இந்த ஒர்க்கு பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 4-5 ஓடு தான் அடுக்கணும். அந்த 4-5 ஓடு அடுக்குனா இந்த ஒர்க்கு ஃபுல்லாகவே முடிஞ்சிடும். நீங்கள் பாருங்கள், இந்த ஒர்க்கில் வேறு எதனா டவுட் இருந்தால் கூட நீங்கள் கால் பண்ணுங்கள். இந்த ஒர்க்கில் எதனா தப்பு இருந்தால் கூட நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக திருத்திப்போம். இதில் பார்த்திங்கன்னா மேலே அந்த டாப்லலாம் பார்த்திங்கன்னா சிலிக்கான் அடிக்கிறோம். சிலிக்கான் எதுக்கு அடிக்கிறோன்னு சொல்லி சொல்லவே தேவையில்ல, ஏன்னா சிலிக்கான் அடித்தோம்னாக்கா லீக்கேஜ் ஆகாது. அதுக்காக தான் மேலே சிலிக்கான் அடிக்கிறோம். நீங்கள் பாருங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராஜன், ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃபேப்ரிகேஷன். நன்றி, வணக்கம்.